வாங்க சார். என்ன திடீர்னு நேரம் வர சொல்லிட்டியா? வக்கீல் கிருபாகரன் கொலை வழக்குல சரண்டர் ஆன ரெண்டு பேருக்கும் ஜாமீன் நாளைக்கு கிடைச்சிரும். அதுக்கு நாலு பேரை ரெடி பண்ணி ரேஷன் கார்டு தீர்வு ரசீதோட நாளைக்கு கோர்ட்டுக்கு வர சொல்லிருங்க. சரி, இந்த விஷயத்தை போன்லயே சொல்லிருக்கலாமா? எதுக்கு நம்மள நேர்ல வர சொன்னியா? கிருபாகரன் லாயருங்கறதால வக்கீல் சங்கத்துல இருந்து ஒரே பிரஷர், உங்க ஆளுங்களுக்கு ஜாமீன் வாங்கி தரக்கூடாதுன்னு. அதையும் மீறி உங்களுக்காகத்தான் செய்யறேன், அதனாலதான் உங்களை நேர்ல வர சொன்னேன். ஓ, அப்படியா விஷயம்? அவங்களை ஜாமீன்ல எடுத்த பிறகு டெய்லி கண்டிஷன் பெயில கையெழுத்து போட வேண்டியிருக்கும், அதனால அவங்களை உங்க கஸ்டடியில வச்சுக்கோங்க. அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் வரட்டுமா? ஓகே சார். டேய், வண்டி எடுத்து பின்னாடி வா. எனக்கு அப்படி இங்க நின்றுட்டு இருக்க, காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டியா? அது வந்தனே, என் ஃப்ரெண்டு பிரியாவுக்கு உடம்பு சரியில்லை, அவளை பார்க்கலாம்னு வந்தோம். பார்த்துட்டியா? வண்டியில் ஒரு வீட்டுக்கு போலாம். வா மகா, ஒன்னா போலாம். நீ போ கௌரி, பின்னாடி நான் பஸ்ல வந்துடுறேன். நீ வாமா. இல்லண்ணே, நீங்க போங்க. டேய், வண்டி ஏறுற. கௌரி எங்க? அவங்க அண்ணன் பீமா வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. பீமாவா வந்தா? ஆமா. பயமா இருக்குடா, பீமா வந்து கௌரிய கூட்டிட்டு போனானே, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குமோ? தேவையில்லா சந்தேகம்டா. இல்லடா, அவன் கௌரி கிட்ட நீ எதுக்கு சீல்தூருக்கு போனேன்னு கேட்ட. ஆமாடா, அவ பச்சை புள்ள பாரு, அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. டேய், அதெல்லாம் கௌரி சமாளிச்சிரும், நீ ஒன்னும் பயப்படாதடா. இவையாண்டா அதே நினைச்சிட்டு இருக்கியா? சரி, அத விடுறா. எப்படா உன் கல்யாணம் பார்ட்டி? நீ வேற, நான் இருக்கிற டென்ஷன்ல பார்ட்டி கிட்டின்னு சொல்லிக்கிட்டு பேசாம கெடுற. ஏய், வந்துருச்சுடா உன் பார்ட்டி. இங்க வா அக்கா, இந்த லெட்டர் அவர்கிட்ட கொண்டு போய் கொடு. இங்க வீட்டுல எல்லாரும் வெளியூர் கல்யாணத்துக்கு போறாங்க. இன்னைக்கு ராத்திரி நான் மட்டும் தனியா தான் இருப்பேன், மற்றவை நேரம்.